அடுத்து ஒரு கே அடுத்து ஒரு சமுதாய பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இப்போ என்ஐஏ என்கிற வந்து ஒரு அமைப்பு வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து உருவாக்கியிருக்கிறாங்க இது ஒரு விசாரிக்கிற ஒரு ஏஜென்சி இது இவங்க தீவிரவாத தடுப்பு பிரிவு இதுக்கு பேர் இந்த பிரிவு வந்து காங்கிரஸ் காலத்தில் இது உண்டாக்குனாங்க உருவாக்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவிரவாதத்துக்கு எதிராக இந்த பிரிவு வந்து எந்த வேலையும் செய்யலை எல்லாம் யார் மேலே கை வைக்கிறாங்கன்னு கேட்டால் காங்கிரஸ் காலத்தில் இருந்தேன் கொண்டு வந்த காலத்தில் இருந்த முஸ்லீம்கள் மீது ஒரு பழியை சுமத்தி அவங்கள நீண்ட காலம் சிறையில் வைப்பதற்கு தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க முஸ்லீம்னா பயந்தா அந்த நாட்டில் வாழணும் என்பதற்காக வேண்டி காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வந்த ஒரு சட்டம் அது இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது குண்டு வைத்த நான் தான் குண்டு வச்சேன்னு சொல்லக்கூடிய இருக்கேன் அவங்களெலாம் என்ன இல்லை என்ன செய்யலை அதன் அதன் பிரகாரம் அவங்க வந்து ஒரு நடவடிக்கைலாம் எடுக்க காணாம் மந்திரியாகலாம் ஆகிட்டாங்க எம்பியாகலாம் ஆகிட்டாங்க அந்த மாதிரியான ஆட்கள்லாம் அதனால் அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டால் அந்த சட்டத்தில் வந்து திருத்தம்னு கொண்டு வந்து அந்த நிறுவனத்துக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார்கள் என்ன அதிகாரம்னு கேட்டால் அருவாகத்தை வெடிகுண்டு அதைத்தான் தீவிரவாதத்துக்கு இதுவரைக்கும் ஒரு வழக்குக்கு காரணமாக வைத்திருந்தார்கள் இப்போ என்னென்று கேட்டால் இந்த சமூக வலைதளங்கள் எழுத்துக்கள் பேச்சுக்கள் அதற்காக கூட நம்ம வந்து அந்த கேஸை வந்து அந்த என்ஐயை வந்து அதில் நுழையலாம் தீவிரவாத செயலுக்கு துணைங்கிற ஒரு வழக்கை போடலாம்ன்ற மாதிரி விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த விரிவுபடுத்த வைத்து பார்க்கும் பொழுது ஃபேஸ்புக்கு அதில் என்ன தேவத்தினாண்டு வைங்க நீ வந்து தீவிரவாத ஆன்டி இந்தியனா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீது கூட இந்த என்டி வந்து வழக்கை போட்டு பல வருடங்கள் ஜெயிலில் வைப்பதற்கு மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு இந்த சட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க அந்த சட்டத்தில் வந்து இந்த அநியாயமான இந்த ஒரு விதியை போட்டிருந்தும் கூட திமுக காங்கிரஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஆதரிச்சு நிறைவேறிவிட்டது இவங்க தான் இவங்களும் சேர்ந்தான் திமுகவும் சேர்ந்தால் அதுக்கு என்னஞ்சிருக்கிறாங்க ஆதரிச்சிருக்கிறார்கள் ஆதரித்து அந்த சட்டம் நிறைவேறிவிட்டது அதுபோக மாநில அரசாங்கத்துடைய பவரை எடுத்து அந்த என்ஐஏங்கிற நிறுவனம் வந்து என்ன செய்யலாம்னு கேட்டால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தன் தூக்குறதா இருந்தால் தமிழக அரசுக்கு சொல்ல தேவையில்லை தூக்கிட்டு போய் கடத்திட்டு போய் எங்கே வச்சுருவாங்க எங்கே இருக்கான்னு கூட தெரியாது லோக்கல் போலீஸில் பிடிச்சிட்டு போனான்னா அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி இவனை பிடிச்சி எங்கே இருக்கான்னு என்ன செஞ்சிடணும் விசாரித்து எடுத்துருவோம் இவன் தூக்கிட்டு போய் எங்கே டெல்லியில் ஒன்று வச்சுக்கிவாங்க வேறு ஒரு ஸ்டேட்டில் ஒன்று வச்சுக்கிவாங்க ஏன் மாநில அரசுக்கு பவர் கிடையாது இது எதுக்குன்னு கேட்டால் இன்னும் நம்மளை வந்து முஸ்லீம்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி அப்படி வாழணும் என்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் நாம கொஞ்சம் வெளிப்போடவும் கண்டதையும் போட்டு ஃபேஸ்புக்கில் எழுதுறது ஷேர் பண்ணுறது லைக் பண்ணுறது எல்லாம் குற்றம் ஆக்கிறதுனால நம்மளும் கவனமாக இருந்துக்கிறோம் அப்படி கவனமாக இருந்தாலும் பொய்யா கூட உங்களை வந்து அவங்க பிடிப்பாங்க நோக்காதானே தானே நீங்கள் ஒன்றுமே செய்யாவிட்டால் கூட முஸ்லீம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி என்ன செய்வாங்க இவன் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கான் இவனை பிடிச்ச உள்ள போட்டால் சரியாக வரும் அப்படி போட்டு விட்டால் நம்ம தான் குற்றவாளிகள் நிரூபிச்சுட்டு வரணும் பல மாதங்கள் உள்ளே இருக்க வேண்டியிருக்கும் அப்படி செய்வார்கள்னா கண்டிப்பாக செய்வார்கள் அதை செய்வதற்கு தான் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி போடும் பொழுது என்னென்னு கேட்டால் இதுக்கு வந்து போராட்டம் பண்ணி அது பண்ணி ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் நம்ம போராட்டமும் நடக்காது ஏன் நடக்காது உங்கள் அதை ஓட்டு இழப்பு ஏற்படும் என்றால் மட்டும்தான் போராட்டங்களினால் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நீங்கள் முஸ்லீம்கள் அவன் ஓட்டு போட போகிறதில்லை நீங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனால உங்கள் ஓட்டெலாம் இழக்க போகிறோமேன்னு அவன் நினப்பானா நீ தான் எனக்கு போட மாட்டியப்பா அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது நீங்கள் என்னத்தை இதுக்கு எதிராக நீங்கள் கற்றுனாலும் போராட்டம் பண்ணாலும் அது உங்கள் குரலாக இருக்குன்னு சந்தோஷப்படுவான் இவங்க மட்டும்தான் கத்துறாங்க அது எப்படி இருந்தால் ஓரளவுக்கு பயன் தருமே என்று கேட்டால் முஸ்லீம் அல்லாத மக்கள் களத்தில் இறங்கி போராடணும் அப்போ அந்த ஓட்டு அவனுக்கு புற ஓட்டுன்னு அதில் இருக்கும் ஆஹா நம்ம இந்து மக்கள்லாம் களத்தில் நிற்கிறாங்க நமக்கு வந்து ஓட்டு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நினைத்து அரசியல்வாதிகள் வந்து போராட்டங்களுக்கு செவி கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டால் ஓன்லி ஓட்டு தான் ஓட்டு கிடைக்குமா ஓட்டு இழப்பா இப்போ முஸ்லீம்கள் நீங்கள் எண்ணெய்க்கு எதிராக போராட்டம் பண்ணீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ஓட்டு இழப்பும் உனக்கு கிடையாது ஏற்கனவே இருந்த ஒரு நிலையை நீடிக்கிறது ஏற்கனவே நம்ம போட மாட்டோம் இனிமேல் போட நீங்கள் தான் போட மாட்டி கத்திருப்போங்கடான்றோம் அப்போ இந்த இதுக்கு எப்போ இதுக்கு ஓரளவுக்காவது அந்த செவி கொடுப்பான் என்று சொன்னால் இந்த எண்ணெய் எதிர்கொள்வதுக்கு என்ன செய்யணும் நம்ம ஆளுக்கு பொருளாதார செலவழிச்சு நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணுறோம் அதை விட என்ன செய்வீங்கன்னு கேட்டால் பிற சமுதாய இயக்கங்களை சந்திங்க அவங்கள எங்களுக்கு நீங்கள் ஆதரவாக குரல் கொடுங்கன்னு வ வலியுறுத்துங்க நீங்கள்லாம் இறங்கி போராடுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் தேவையான ஒத்துழைப்புகளை கொடுங்க அப்படி வரும் பொழுது தான் இது வந்து மக்கள் எதிர்க்கிறார்கள் முஸ்லீம் எதிர்க்கிறான்னு நீங்கள் காட்டினீங்கன்னு வைங்களேன் இன்னும் இருக்குவாங்க சட்டத்தை சரியா அப்போ மக்கள் எதிர்க்கிறார்கள்னு காட்டுவதற்கு ஏற்ற வகையில் பிற மக்களை வென்றெடுக்கிற விதமாக அனைவருடைய ஒரு பிரச்சனையாக இது ஆக்கப்பட வேண்டும் அப்போ நமக்கு நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாத வரைக்கும் இப்போ ஒருத்தன் பிடிச்சிட்டு போயிட்டான் என்னையை கூட பிடிக்கலாம் உங்களை கூட பிடிக்கலாம் பிடிச்சிட்டு போய் என்னையே போட்டான்னு வைங்களேன் அப்படி போட்டான்னு சொன்னால் இப்போ அது வெளியே வருவதாக இருந்தால் அதுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு சீனியர் வழக்கறிஞர்களை பிடித்து நல்ல திறமையான ஆட்களை பிடித்து அந்த வழக்கை நடத்தினா தான் இந்த எண்ணெயை வந்து பொய் வழக்கு தான் போட்டிருக்கு சொல்லி விடுவித்துட்டு வர முடியும் சின்ன சின்ன வக்கீல்கள் எந்திரிச்சாங்கன்னா நீதிபதி கூட மதிக்க மாட்டார் சீனியர் லாயராக இருக்கிறவங்க கேட்கும் பொழுது தான் அவங்க சொல்லுக்கு ஒரு வைட்டு கொடுப்பார் அவங்களும் அனுபவப்பூர்வமாக அரசியல் சாசனம் சட்டம் எல்லாம் கரைச்சி குடித்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய சட்டத்தின்படியான அந்த கேள்விகளுக்கு நீதிபதி பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகுவார் அப்படி இருக்கிறதுனால அந்த வழக்கு நடத்துவது தான் ஒரு முக்கியமான நம்ம திட்டம் போட வேண்டியிருக்கு இப்போ என்ன திட்டம் போடணும் இந்த மாதிரி யாரையாவது பிடிச்சிட்டார்கள் என்று சொன்னால் அவன் எப்படி இந்த வழக்கை சமாளிப்பான் பெரிய லாயர் ஹைகோர்ட் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும் என்று சொன்னால் பல லட்சங்கள் அதற்கு செலவாகும் ஒரு அப்பாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அவன் அது லட்சத்துக்கு எங்கே போவான் காலத்துக்கு உள்ளே இருக்கணுமா அவன் அப்படின்ற அக்கறை நமக்கு இருந்தால் அனைத்து இயக்கங்களும் கூட்டாக சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு சட்ட பாதுகாப்பு குழுங்கிறத உருவாக்கணும் அதற்கு நிதிகளை திரட்டணும் அந்த நிதி ஓன்லி என்ஐஏ வகையில் பாதிக்கப்பட்டதுக்கு மட்டும் என்று போட வேண்டும் அந்த வகைக்கு யாராக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எந்த இயக்கத்தை சேர்ந்தவனாக எந்த ஜமாத்து எந்த கொள்கையை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அவன் மீது பொய் வழக்கு போடப்படுகிறது என்று சொன்னால் அதை வந்து எங்களுக்கு தெரிவிங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று அதுக்கு ஒரு அனைவரமாக சேர்ந்து ஒரு குழுவை போட்டு அது நேர்மையான கணக்கு பராமரித்து நம்ம செய்தோம் என்று சொன்னால் இதை வந்து அந்த பிடித்துட்டு போனால் கூட ஒரு ஒரு பத்து நாள் நம்ம ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் பொய் வழக்கினால் உடைச்சிட முடியும் அப்போ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பெரிய அளவில் எடுப்பு எடுக்கணும் அதை வந்து நாம் போய் செஞ்சோம்னு என்று சொன்னால் தௌஹித இயக்கங்கள் அதை செஞ்சோம்னு என்று சொன்னால் அனைவரும் ஒத்துழைக்க மாட்டாங்க அதுவும் நம்ம தனியாக பிரித்து பார்க்குறாங்க இதை செய்வது யார் செய்யணும் பெரிய அளவுக்கு ஃபண்டு வேணும் இல்லையா இதெல்லாம் திரட்டி நம்பிக்கையை பெறுவதாக இருந்தால் மற்ற அமைப்புகள் தான் அது செய்யணும் பெரிய அமைப்புகளாக இருக்கிறவங்க எல்லோரும் கூட்டமைப்பாக இருக்கிறவங்க இதை செஞ்சால் நாமளும் நம்மளால் எந்த ஒரு ஒத்துழைப்புகளையும் கொடுப்போம் சாடலாம் அதில் என்ன இருக்குன்னா பாரபட்ச அந்த கொள்கை அதெல்லாம் பேசவே கூடாது அவன் எந்த எந்த கொள்கைக்காரன் எந்த ஜமாத்துக்காரன் இந்த இயக்கத்துக்காரன் எந்த கட்சிக்காரன் அதெல்லாம் பேசக்கூடாது என்ன ஏழு பிடிச்சிட்டு போயிருக்கிறானா அதில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்காக வேண்டி எல்லாத்துலேயுமே தலையிடவும் கூடாது அந்த குழு என்ன செய்யணும்னு கேட்டால் நம்மளில் உள்ள சில பேர் கூட வேணும்னு ஒரு விஷமியாக இருக்கலாம் ஒரு சட்டவிரமான வேணும் செஞ்சு இருக்கலாம் அவன் செஞ்சனால சமுதாயத்து கெட்ட பேர் வருது அப்படியானது இருக்குமா என்று நம்ம மேலோட்ட விசாரணையில் அந்த குழு கண்டுபிடிச்சிக்கிடலாம் நெசமாகவே குண்டு வைப்பதற்கு பிளான்லாம் பண்ணி எதாவது செஞ்சான்ட்டு வைங்க நமக்கு தெரிய வருதுன்ட்டு வைங்க அதை தவிர்த்துக்கொள்ள வேண்டியது இப்படியான எண்ணெய் வரக்கூடாது யாருக்கும் அப்படி அதை தவிர்த்து விட்டு சும்மா சில காரணத்துக்காகலாம் செய்தார்களே ஆனால் அதை நல்லா ஆய்வு செய்து அவங்களுக்கு உதவக்கூடியதை இப்போதே நம்ம தயார் பண்ணி வைத்து கொண்டால் தான் இப்போ இன்றைக்கி தேவபந்து மதரசா உள்ளெல்லாம் போய் சோதனை பண்ணியிருக்கானுவோ தார் உலம் தேவ்பந்துன்ற ஒரு மதரசா இருக்கிறது அது இந்தியாவில் பெரிய யூனிவர்சிட்டி ஹனஃபிகளுக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஹனஃபிகளுக்கும் அதுதான் தலைமை ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அதில் என்ன செய்கிறாங்க படிக்கிறாங்க அவ்வளோ பெரிய தார் தேவபந்துங்கிறது அவங்க அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்கெல்லாம் பாடுபட்ட தியாகிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மதரசா அது அதில் போய் இன்றைக்கி போய் சோதனை பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறான் ஏதோ பேசணும் எதாவது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அதில் படிக்கிற மாணவன் ஏதாவது செஞ்சிருப்பாம்பில் இருக்குது உடனே அங்கே போயிட்டு சோதனைன்னு உள்ளே போயிட்டாங்க அப்போ எங்கே வேண்டாலும் இப்படி வருவான் என்ற மாதிரியான ஒரு வாசல் திறந்திருக்கும் பொழுது நம்ம சட்டத்தின்படி தான் அதை வந்து எதிர்கொள்ளும் நிலையில் இப்போதைக்கு இருக்கிறோம் அதனால் இதை கொஞ்சம் சீரியஸாக சிந்தித்து வேறு வேறு விஷயங்களுக்கு நீங்கள் செய்வதை விட அதிக உழைப்பு கொடுத்து இதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு குழு நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் காலப்போக்கில் வேறு வேறு சட்டங்களுக்கு இன்றைக்கி விரிவுபடுத்திக்கிடலாம் தோக்கத்தில் இதை உண்டாக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் தேவைக்கேற்ப மாற்றங்களை செய்து கொள்ளலாம் இதுதான் இதுக்கு அவங்களுக்கு சொல்லக்கூடிய நம்ம சரியான தீர்வாக முன்வைக்கிறோம்